மேடம் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா மேக்கப் போட்டு கிளம்பிங்க. ட்ரெஸ் நல்லா போட்டு ஃபுல் மேக்கப் போட்டு கிளம்பியாச்சு மேடம். 5 minutes later கோயிலுக்கு கிளம்பிட்டோம். எஸ் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இதே ரோட்ல தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. காலையில கோயிலுக்கு போலான்னு பார்த்து கடைசியில 4:30 கோயிலுக்கு போறோம். கோயில் திறந்திருக்குமே நான் தெரியல. ஏங்க வெஸ்டர்ன் வேலி ரெசார்ட்டில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இதுதான் ரெசார்ட்டோட எக்ஸ்டீரியர் வியூ. உள்ளெல்லாம் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ரெசார்ட் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அதான் சொல்ல வந்தேன். ஐஸ்வர்யா நல்லா கட்டு கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருக்கா. புறாமடா புறாம. இப்போ நம்ம அனீஃபா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். எழுதிக்க ஒன்றும் புரியல. வாயால நீயே படிச்சு சொல்லு. பிராந்தி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நடுப்புல ரத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. கரெக்டாக எங்கே இருக்குன்னா கொடைக்கானல் லேக் கிட்ட தான் இருக்கோம். மணி 6 ஆயிடுச்சு. அதனால் வந்து போட் ஹவுஸ் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் நாளைக்கு தான் போகிறோம். என்னடா லுக்கு ஐஸ்வர்யா பாருங்கள். எட்டி எட்டி பார்த்துட்ருக்கேன் கேமராவை. கேமராக்குள்ளேயே வர மாட்டேங்கிறா. ஆனால் எட்டி எட்டி மட்டும் பார்க்குறேன். லேக் ஏதோ லேக் காமிச்சி வழி அவங்களுக்கு இதோ இங்கே இருக்குது பாருங்கள். ஐஸ்வர்யா பாட்டு பாடிட்டு குளூர்ல அப்படியே நடுங்கிட்டு நின்றுருக்கேன். எனக்குல குளூர்ல நான் ஜாலியா தான் இருக்கேன். நிஜமா தான் எனக்கு குளூர் இல்ல, நான் ஜாலியா தான் இருக்கேன். ஐஸ்வர்யா தான் நடுங்கிட்டு இருக்கா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்ன பண்ற ஐஸ்வர்யா? பைக் ஓட்டுறேன். பைக் ஓட்டுறியா? சரி, முதல்ல சைக்கிள் ஓட்டு, அப்புறம் பைக் ஓட்டலாம். போயிட்டாங்க. சாவி கொடுத்தா என்னதான் பண்றோம்.
இருக்கு இருக்கு, பேக் பாக்கெட்டில் இருக்கு, எடுத்து தரேன். இப்போ நீங்கள் இவ கீழே விழுகிறது எல்லோரும் பார்ப்பீங்க, நானும் பார்க்க தான் போகிறேன். யார் யாரெல்லாம் ஆவலாக இருக்கீங்க இவ கீழே விழுகிறத பார்க்குறக்கு? யார் யாரெல்லாம் ஆவலாக இருக்கீங்க? ஓப்பா, அதுவே தெரியலீங்களாமா? இவ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாளாமா? நெக்ஸ்ட் கியர் போட்டு வண்டி மூவ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் பயந்து பம்பிட்டா, ஜர்க் ஆயிட்டாளாமா? ஸ்டார்ட் பண்ணி லைட்டா மூவ் பண்றேன்னு சொன்னேன். A few moments later. போகையில ரெசார்ட் எப்படி இருந்துச்சு, இப்ப வரையில எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரே படிமூட்டமா இருக்கு. என்ன மூட்டமா? படிமூட்டமா. இதானங்க அடையாளமே தெரியல இருக்குள்ள பார்த்தா. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறோம். இங்கே ஒரு குட்டி சிங்கிள் சோஃபா மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அப்புறமா இந்த கருங்கல் அதுலேயே அப்படியே ஒரு ஆர்ச் மாதிரி அழகாக அப்படியே டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ணி அப்புறம் பெட்டு மேடம் ஜாலியாக கொண்டுருக்காங்க. அப்புறம் லேண்ட்லைனுக்கு ஒரு இது வச்சுருக்காங்க. இதை வந்து நான் உங்களுக்கு மார்னிங் என்னன்னு காமிக்கிறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறமா அப்புறம் ஒரு டிவி, டஸ்ட்பின், அப்புறம் கபோர்ட். அப்புறமா ஒரு மேக்கப்புக்கு கண்ணாடி ஒன்று வச்சுருக்காங்க. இது பாத்ரூம் ரூம், சூப்பராக இருக்கு. ஐஸ்வர்யாங்க பாருங்கள், தெரிகிறாளா கண்ணாடியில்? தெரியல.